அனு, come here. Yes, boss. அனு, உன் காதலன் ராஜா அவன் பாதுகாப்புல வச்சிருக்கிற நம்முடைய சிலைகளை மரியாதையா கொடுக்கறானு கேளு. கொடுத்தா விட்டுடு, கொடுக்கலன்னா சுட்டுடு. ஆமா, லுக் அனு, வந்த பாசத்துக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. பாஸ் உத்தரவு பகவான் உத்தரவு. நோ, நான் இந்த சிலைகளை கொடுக்க தயாரா இல்ல. அதனால என்ன வந்தாலும் சரி, எதையும் சந்திக்க நான் தயாரா இருக்க. சந்திக்க தயாரா இருக்கேன்னு சொல்றீங்களே தவிர, என்ன பத்தி சிந்திக்க தயாரா இல்லையே? எந்த ராஜாவே நான் ஊருக்கு மேலா நேசிச்சேனோ, இந்த உடல இந்த கையால தொட்டு தழுவி அணைச்சேனோ, அந்த கையிலேயே துப்பாக்கிய கொடுத்து சிலையை கொடுத்தா விட்டுடு, இல்லைன்னா சுட்டுடுன்னு என்ன அனுப்பியிருக்கா அந்த யோகியம் பாஸ்? நில்லுங்க. என்னை விட அந்த சிலைங்கதான் முக்கியம்னு நீங்க நினைச்சா, அவன் கொடுத்த இந்த துப்பாக்கிக்கு வேலை கொடுக்கறத தவிர வேற வழியே இல்லை. இதுல இருக்கிற ஒவ்வொரு தோட்டாவும் ஒரு உயிரை அணு அணுவா சிதைக்கட்டும். உங்க உயிரே இல்ல, என் உயிர். நில்லுங்க, நில்லுங்க. நான் சொன்னீங்க இதுல புது மரியாதை. எங்க அண்ணனை உயிருக்கு உயிரா நேசிச்ச ஒரு பொண்ணுக்கு அவருடைய தம்பி தர மரியாதை. என்ன சொல்றீங்க? நான் ராஜா இல்ல, அவர் தம்பி யுவராஜான்னு சொல்றேன். ஏற்கனவே நெஞ்சு வழியில துடிச்சு செத்து போனது தம்பி யுவராஜா இல்ல, அண்ணன் ராஜான்னு சொல்றேன். நான் இதை நம்ப மாட்டேன், நான் இதை நம்ப மாட்டேன். நீங்க போய் சொல்றீங்க. இல்லைங்க, நான் எதுக்காக போய் சொல்லணும்? இத பாருங்க. நான் இப்படி மாறினு பாக்குறீங்களா? எங்களை பெத்த தாய, அந்த அன்பு தெய்வத்தை, அநியாயமா கொண்ட அந்த பாஸ, பழிக்கு பழி வாங்கணும்னு வெறியோட எங்க அண்ணன் புறப்பட்டார். ஏற்கனவே அவருக்கு நெஞ்சு வலி இருந்ததால அந்த வேகமே அவர் உயிருக்கு எமனாயிடுச்சு. அவர் நிறைவேற்ற முடியாத அந்த கடமைய நான் நிறைவேற்றி அவர் ஆத்மா சாந்தி அடையணும் தான் அண்ணனை தம்பி ஆக்கின, தம்பி அண்ணனா மாறின. மன்னிச்சிருங்க, இந்த நிலைமையில நான் உங்ககிட்ட ஒரு உதவியை கேட்கறது தப்புன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் அந்த பாசையும் அவன் கூட்டத்தையும் கூண்டோட பிடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அப்படித்தானே? ஆமா. ஏ ராஜாவே, நான் எனக்கு காரணமா இருந்த அந்த பாவிய பழி வாங்கணுங்கிற உணர்ச்சி எனக்கு மட்டும் இல்லையா? நான் இப்பவே போறேன். எப்பவும் போல அந்த கூட்டத்துல ஒருத்தியா இருந்துகிட்டேன். அப்பப்ப உங்களுக்கு நியூஸ் கொடுக்குறேன். வெல்கம், வெல்கம். போன காரியம் சக்சஸ் தானே? ஆமா பாஸ். சிலைகளை கொடுத்தானா? இல்ல பாஸ். அப்ப அவனை சுட்டு கொண்டுட்டியா? இல்ல. தென் வா. அந்த சிலைகளை நாளைக்கு அவரே கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன்னு சொன்னாரு. சிலைகளை அவ எங்கிட்ட ஒப்படைக்கிறதா சொன்னானா? இல்ல என்னையும் என் கூட்டத்தையும் நீ அவங்கிட்ட ஒப்படைக்கிறதா சொல்லிட்டு வந்திருக்கிறியா? நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க? தப்பா புரிஞ்சுகிட்டது நானா, இல்ல தப்பா பேசிட்டு வந்திருக்கிறது நீயா? அந்த பாஸை அவன் கூட்டத்தையும் கூண்டோட பிடிக்க நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். அப்படித்தானே? ஆமா. ஏ ராஜாவே, நான் எனக்கு காரணமா இருந்த அந்த பாவிய பழி வாங்கணுங்கிற உணர்ச்சி எனக்கு மட்டும் இல்லையா? நான் இப்பவே போறேன். எப்பவும் போல அந்த கூட்டத்துல ஒருத்தியா இருந்துகிட்டேன். அப்பப்ப உங்களுக்கு நியூஸ் கொடுக்குறேன். இதே தவிர வேற யாராவது செஞ்சிருந்தாங்கன்னா இந்நேரம் என் துப்பாக்கிக்கு பலியாகி உயிரை அடைந்திருப்பாங்க. உனக்கு உயிரை விட மானம்தான் பெருசுன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ அதத்தான் இழக்க போறியா?
ஆனா இது சுடுற துப்பாக்கி இல்ல, நீ அங்க சொன்ன ரகசியத்தை எனக்கு தெரிவிக்க துப்பாக்கி. பாக்குறியா, இது டிரான்ஸ்மிட்டர். நான் சொல்ற மாதிரி செய்யணும். சொல்லுங்க, செய்யற. யுவராஜா, யுவராஜா. எஸ். நானும் பேசுறேன். சொல்லுங்க. வாசியா அந்த கூட்டத்தையும் பிடிக்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. நமக்கு வேண்டிய ரெண்டு ஆட்களை நான் உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நாங்க கொள்ளையடிச்சு உங்க அண்ணன் பாதுகாப்புல இருக்கிற சிலைகள்லாம் எங்க இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுறியா? தெரியாது. உனக்கு தெரியுங்கிறது எனக்கு தெரியும்னு இப்ப உனக்கு தெரியாது. மரியாதையா சொல்லிடு. சொல்லிடுறேன். இப்ப இவனை சுட்டு கொன்னுட்டா அப்புறம் சிலைகள் இருக்கிற இடத்த எப்படா தெரிஞ்சுக்கிறது? அவன் சொல்ல மாட்டேங்கிறான பாஸ். இவனை எப்படி சொல்ல வைக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ணன் ராஜாவை உயிருக்குயிரா நேசிச்ச பையமா. சொல்ல போனா உனக்கு அண்ணி முறை. இவன் மானத்தை பணையமா வச்சு கேக்குறேன். சிலைகள் இருக்கிற இடத்த சொல்லிடு, இல்ல இப்பவே இவனை கலங்கப்படுத்திடுவேன். அந்த சிலைங்க இருக்கிற இடத்த இப்ப நான் சொல்லிடுறேன். ஆமா, எங்க போயிட்டீங்க? அட, ராஜாவா போனீங்க, யுவராஜாவா வந்திருக்கீங்க? அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். முதல்ல சிலைகளை எல்லாம் ஒரு பெட்டியில போட்டுக்கோ. அப்போ ஏ சிலைகளை எங்க எடுத்துட்டு போறீங்க? எல்லாம் காரணமாதான் அந்த சிலைகளை வச்சுதான் கொள்ள கூட்டத்தையே பிடிக்க போறோம். சீக்கிரம் கொண்டாங்க. அப்படியா, கொஞ்சம் இருங்க, கொண்டு வரோம். என்னடா ஒரு குழப்பமா இருக்குது. சின்ன ராஜா தான் செத்து விட்டாரு, பெரிய ராஜா தான் கீழே. இப்ப சின்ன ராஜா எப்படி வந்தாரு? இதுல ஏதோ மர்ம அடங்கி இருக்கீங்க. இத்த கம்மி விட்டா நடக்காங்க, கண்டுபிடிச்சே தீரணும். கொண்டு வந்துட்டியா? அந்த சிலைகள் மட்டும் இல்ல பாஸ், இந்த ரெண்டு அழகு சிலைகளையும் சேர்த்தே கொண்டாந்துருக்க. புரியுது, என் டேஸ்ட் உனக்கு ரொம்ப நல்லாவே புரியுது. இன்னும் எதுக்கு அந்த வேஷம் கலைச்சுது? என்ன சந்தோஷப்படுத்த, இந்த வயசுல வேண்டாம் எனக்கு அனுபவிக்கணுங்கிற ஆசையே வந்திருக்கு. Hi, evening good. We stuff me the mood while I'm trying to see you, Pa. Ah, whiskey. Thank you, very nice. Conchil, ice for me. Anika, you can't do it. In the Vaisila, adum ore nerathula rendu ponnunga kekkuda. Ippa thaan puriyudhu vaisanaale kevalam varumnu. உனக்கு இன்னும் கோயப்பு இருந்தா எங்க தோய சுடுறதுக்கு ரெண்டு தரி பசங்க கிட்ட துப்பாக்கி கொடுத்துருப்பேன். கை ஓடுற துப்பாக்கி சுத்துதோ எல்லா ஆளுங்களை எல்லாம் துப்பாக்கி கீழே போட சொல்லு. கமான், தோல கன்சான். தாதா தீபா,
அந்த கண்ணையில எடுத்து அந்த அறையில போடுங்க. நாலு பேரும் ஒன்னா சாகிறத நான் அணுவணுவா ரசிக்கணும். Oh, my God.